இந்த மாதிரி சாவி இல்லாமல் நம்பர் வச்சு மட்டுமே லாக் பண்ணுற பூட்டை கண்டிப்பாக வாங்காதீங்க. ஏன்னா இந்த பூட்டை திருடர்கள் கஷ்டமே படாமல் ரொம்ப ஈஸியாகவே திறந்து வீட்டில் இருக்க பொருட்களை திருடிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி பூட்டை திருடர்கள் பாஸ்வேர்டு தெரியாமலே எப்படி திறப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பூட்டை மக்கள் ஏன் வாங்க தொடங்கினாங்க அப்படிங்கிறத இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பூட்டை தான் பயன்படுத்துவோம். இதை வச்சு இந்த மாதிரி தான் நம்ம கதவை பூட்டுவோம். இந்த மாதிரி பூட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பூட்டும்போது சாவியை வச்சு தான் பூட்டணும். அதே மாதிரி திறக்கும்போதும் சாவியை வச்சு தான் திறக்கணும். அடுத்ததான் இந்த மாடல் பூட்டு வந்துச்சு. இந்த பூட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திறக்கும்போது மட்டும்தான் சாவி தேவை, பூட்டும்போது நம்ம இப்படி அமுக்குனாலே பூட்டிடும். இந்த மாதிரி பூட்டை பயன்படுத்தும் போது பலரும் சந்தித்த பிரச்சனை என்னென்னா, அவசரத்தில் கதவு பூட்டதுக்கு பூட்டை எடுக்கும்போது சில நேரங்களில் சாவி எடுக்க மறந்து இந்த மாதிரி நம்ம இப்போ பூட்டுற மாதிரியே பூட்டிடுவாங்க. இந்த மாதிரி தெரியாமல் சாவியை உள்ளே வச்சு பூட்டிட்டோன்னா பக்கத்தில் ஏதாவது ஜன்னல் திறந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரி கம்பியோ இல்லை கம்பியோ வச்சு உள்ளே இருக்க சாவியை எடுத்து நம்ம பூட்டை திறக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அதுக்கப்புறம் சாவியை எடுத்ததும் இந்த மாதிரி சாவியை வச்சு கதவை திறந்துருவோம். ஒருவேளை வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த சாவியை எடுக்கவே முடியாத பட்சத்தில் சிலர் இந்த மாதிரி ஆசா ஃப்ரேமை பயன்படுத்தி இந்த மாதிரி அறுத்து இந்த பூட்டை வெட்டி எடுப்பாங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி டூலை பயன்படுத்தி புது பூட்டாகவே இருந்தாலும் அதை உடச்சி தான் எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும். இந்த மாதிரி பூட்டை உடச்சி பணமும் நஷ்டமானது இந்த வீடியோ பார்க்குற பலருக்கும் ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரி சாவியை தொலைக்கிறதுனாலையும் சாவியை மறந்து உள்ளே வைக்கிறதுனாலையும் ஏற்படுற பிரச்சனையை தவிர்க்க தான் இந்த மாதிரி சாவியே இல்லாத பாஸ்வேர்டு மட்டுமே போடுற பூட்டை பலர் வாங்க ஆரம்பித்தாங்க. இந்த பூட்டை எப்படி திருடர்கள் ஈஸியாக திறப்பாங்கன்னா, இந்த பூட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் ஒரு 4 டிஜிட் தான் இருக்குது. அதாவது 1, 2, 3, 4, அதாவது 0000 9999 தான் ஏதோ ஒரு நம்பரை பாஸ்வேர்டாக கண்டிப்பாக செட் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பூட்டில் ஃபஸ்ட்டு 0000 நேராக வர மாதிரி செட் பண்ணிக்கிடுவாங்க. அதாவது இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் 0000 செட் பண்ணியாச்சு. அடுத்ததான் 0001 வைப்பாங்க. இப்போ திறக்குதான் பார்ப்பாங்க, திறக்கலனா அடுத்து 0002 வைப்பாங்க, திறக்குதான் பார்ப்பாங்க, திறக்கலனா 0003 வைப்பாங்க. இப்படியே போட்டு போட்டு 9999 வரைக்கும் பாஸ்வேர்டு போடுவாங்க. அந்த 9999 நீங்கள் வச்ச பாஸ்வேர்டு வரும். அந்த சமயத்தில் இந்த பூட்டும் கண்டிப்பாக திறந்துடும். இப்போ நம்ம செக் பண்ணி 1991 வரைக்கும் வந்துட்டோம். இப்போ நம்ம 92 மாத்திரம் போட்டு திறக்கலாம். ஆனால் 93 மாட்டினோடனே போட்டு திறந்துட்டு இப்போ பாருங்க, நான் 9999 வரைக்கும் போகவே இல்லை, 1993 வந்ததுமே அந்த பூட்டு திறந்துட்டு. ஏன்னா அந்த பூட்டோட பாஸ்வேர்டு 1993. அதே மாதிரி இந்த மாதிரி சூட்கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேனுவலாக பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணுற லாக் கொடுத்துருப்பாங்க. அந்த லாக் இருக்கிறதுனால அந்த சூட்கேஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய பொருளுக்கு பாதுகாப்புன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்த பூட்டை நம்ம எப்படி திறந்தோமோ அதே மாதிரி அந்த சூட்கேஸில் இருக்க அந்த லாக்கையும் ரொம்பவே ஈஸியாக திறந்துடலாம். இப்போ நம்ம பார்த்தா இந்த பூட்லேயாவது பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் பாஸ்வேர்டு, ஆனால் அந்த சூட்கேஸில் பார்த்தீங்கன்னா வெறும் 3 டிஜிட் தான் பாஸ்வேர்டு இருக்குது. அதாவது 0000 999 வரைக்கும் வரிசையாக நம்பர் போட்டால் ஏதோ ஒரு நம்பரில் கண்டிப்பாக அந்த சூட்கேஸ் ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி பாஸ்வேர்டு போடுற மாடல் சூட்கேஸ்லாம் எடுத்துகிட்டு ட்ரெயினில் போகும்போது கண்டிப்பா ரொம்பவே கவனமா போங்க. ஏன்னா உங்க பெட்டி பக்கத்துல யாரோ தலையை வச்சு படுத்துட்டு இருக்காங்கன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அந்த திருடர் வரிசையா ஒவ்வொரு நம்பரையும் மாத்தி போட்டு 10 நிமிஷத்துல உங்க பெட்டியை திறந்து ஆட்டையை போட்டுருவாரு. அதனால இந்த மாதிரி பாஸ்வேர்டு வச்சு பூட்டுற பூட்டை கண்டிப்பா வாங்காதீங்க. அதுக்கு பதிலாக அந்த மாதிரி சாவியை வச்சு பூட்டுற இந்த மாதிரி பூட்டை வாங்கி பயன்படுத்துங்க.